ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். இப்போது டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் பார்க்க போகிறோம். இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், ஃபஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இன்னொரு டைப் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரியா? ஓகே, இது 11.2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு தான் சம்ஸ் இருக்கும். 11.3 ஃபுல்லாக கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பற்றி சம்ஸ் பார்க்கலாம். ஓகே சார், இப்போது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் டிஃபைன் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஏற்கனவே ரேண்டம் வேரியபிள் டெஃபினேஷன் மாதிரி தான் வரும். ஓகே, ஆனால் என்னென்னா எக்ஸ் இஸ் கவுண்டபிள். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் வந்து அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து கொடுக்குறாங்களோ அது கவுண்டபிளாக இருக்கும். என்ன மாதிரி இருக்குன்னா, அது ஃபைனைட்ஸ் ஆர் இன்ஃபினிட் எப்படி இருந்தாலும் சரி நம்ம கவுண்டபிளாக தான் இருக்கும். சரியா? ஓகே, இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக புரியும். சரியா? ஓகே, இப்போது நம்ம ஒரு 10 பல்ப்ஸ் எடுத்துக்கலாமே. நம்மக்கிட்ட வந்து 10 பல்பு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த வேல்யூ இதுக்கு கொடுக்கலாம் பாருங்கள், 0 கொடுக்கலாம். ஏன்னா தேர் இஸ் நோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். 1 கொடுக்கலாம், அப்படின்னா ஒரே ஒரு பல்ப் மட்டும் டிஃபெக்டிவாக இருக்குது. 2 கொடுக்கலாம், 2 பல்ப்ஸ் மட்டும் டிஃபெக்டிவாக இருக்குது. 3 கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், 10 வரைக்கும் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, 10 பல்ப்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியும். தேர் இஸ் நோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். அப்போ 0 நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது ஒன்றுனா ஒரு பல்பு மட்டும்தான் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது, மிச்சம் 9 பல்ப்ஸ் வந்து என்ன இல்லை, டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான் இல்லை. அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியுதா? அதான் சொல்கிறாங்க, கவுண்டபிள். இது ஃபைனைட் செட், புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, டிஸ்க்ரீட். ஸோ இதே வந்து இன்ஃபினிட்டுக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதே வந்து நம்ம பல்பு வந்து இப்படி 10 நம்பர் ஆஃப் பல்ப்ஸ்னு வச்சுக்கோம், நம்மளுக்கு தெரியாது எத்தனை பல்ப்ஸ்னு தெரியாது. இல்லை பேட்டரினு வச்சுக்கலாமே, பேட்டரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேட்டரிஸ் இருக்குது. அது வந்து 10 வோல்ட் பேட்டரின்னு வச்சுக்கோமே, 10 வோல்ட் பேட்டரிஸ் அவ்வளோதான் தெரியும். செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறது வந்து என்னென்னா, 10 வோல்ட் அக்செப்டபுள் சார்ஜ் அது வரைக்கும். சரியா? அக்செப்டபுள் சார்ஜ் வரைக்கும் நம்ம அதை செக் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது சார்ஜ் வந்து 10 வோல்ட் இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ன்னு எடுக்க போகிறோம். 10 வோல்ட் இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ், 10 வோல்ட் இல்லைன்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபெயிலியர்னு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள் அதாவது எந்த மாதிரி வேல்யூலாம் கிடைக்கும் அப்படின்னா, செட் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இப்படி கிடைக்கலாம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன இருக்கும், அது சக்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபெயிலியர் அப்புறம் சக்ஸஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெயிலியர் ஃபெயிலியர் சக்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபெயிலியர் 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 சக்ஸஸாக இருக்கலாம். அப்புறம் இதே மாதிரி என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் கவுண்டபிள் தான், பட் என்ன அது இன்ஃபைனைட், புரியுதா? எப்போ முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து என்ன கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் வந்து என்ன கவுண்டபிளாக இருக்குது பாருங்கள், கவுண்டபிளாக இருக்கும். ஏன்னா இதுக்கு சக்ஸஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூக்கு நம்ம ஈஸியாக ரேண்டம் வேரியபிளை நம்ம இது பண்ண முடியுங்க. 1 இதுக்கு என்ன கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், இதுக்கு 3 கொடுக்கலாம், இதுக்கு 4 கொடுக்கலாம், இதுக்கு 5 வேல்யூ கொடுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து இன்ஃபினிட், கவுண்டபிள் இன்ஃபினிட். இதுவும் என்னது, டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் தான். புரிஞ்சு தான் நான் சொல்கிறது. ஸோ இதான் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளோட டெஃபினேஷன். செகண்ட் டைப் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அது பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ரெண்டையும் இது வந்து 11.3 உள்ளது கான்செப்ட், ஆனால் இதோட சேர்த்து நடத்தினா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியனால இதிலே நடத்துகிறேன். ஓகே, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இன்டர்வல்கில் ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா, மை வெயிட் இன் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன், கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெயிட் வந்து ரேஞ்ச் வந்து 70 ஒரு 75 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 70.0123 இல்லைன்னா
ஒன்னாக இருக்கலாம், இல்லைனா 71.23752 1, ஸோ அன்சோ ஒன் போயிட்டே இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், 75 வரைக்கும் வரும். 75க்கு முன்னாடி என்ன இருக்கலாம், 74.99901 2 3. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் செட் இருக்குது. இதில் நான் அப்போது இதோடைய ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிங்களேன், இப்போ எதில் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நமக்கு தெரியாது. இப்போ வந்து இதில் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு x=0 இல்லைனா x=1 ஸ்டார்ட் பண்ணோம். இதான் ஒன்று தான், ஒரு சக்ஸஸ் ஒரு பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. கவுண்டபிள் ஒன்றுனா புரியுதா, ஒரு சக்ஸஸ், இங்கே ஒரு ஃபெயிலியர் ஒரு சக்ஸஸ், மொத்தம் 2 அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். இங்கே நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. ஈவன் நம்மளால் ஒரு இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டார்டிங் நம்பர் இங்கே என்ன, ஏன் நம்ம 70.01 2 3 தானே, அப்போ 70.0001 கூட இருக்கலாம் தானே. ஸோ இப்போ சப்போஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் x=70.01 2 3 5 கண்டுபிடிச்சேன்னா என்ன வருமா, ஆன்சர் 0 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராபபிலிட்டினா இதை ஒரு ஒரு ஐட்டம் நம்ம ஒரு போட்டிருக்கோம், மொத்தம் எந்த எத்தனை இருக்குது, இன்ஃபினிட்டி சாம்பிள் ஸ்பேசஸ் இருக்குது. 1/∞ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆன்சர் 0 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா சொல்கிறது. ஸோ இது அன்கவுண்டபிள், இதை கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து என்ன பண்ண நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. அதான் அது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வந்து ஃபினிட்டாகவும் இருக்கலாம், ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபினிட்டாகவும் இருக்கலாம், பட் கவுண்டபிளாக இருக்கும். பட் கண்டினியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிளாக இருக்கும், புரியுதா? ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபினிட் தான், ஃபைனைட்லாம் இருக்குது, 70 to 75. ஆனால் அதுக்குள்ளே உள்ள வேல்யூ வந்து இன்ஃபினிட் செட், இன்ஃபினிட் கலெக்ஷன், புரியுதா சொல்கிறது? அதனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது ப்ராபபிலிட்டி பர்டிகுலர் வேல்யூவுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து 0 இருக்கும். ஓகேயா?